ஹாய் ரோன், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் எது? மவுண்ட் எவரெஸ்ட். அப்போ இந்த வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் பாயிண்ட் எது? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மரீனா ட்ரென்ச். மரீனா ட்ரென்ச் அதுதான் வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. மரீனா ட்ரென்ச் வந்து வெஸ்ட் பசிபிக் பெருங்கடலில் மரீனா அப்படின்னு சொல்கிற ஒரு ஐலாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு ஆழ்குழி. இந்த ஆழ்குழி வந்து 1880s தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டெப்த் மட்டுமே 11 கிலோமீட்டர்ஸ். அதாவது ஒரு நம்ம மவுண்ட் எவரெஸ்டே தலைகீழாக திருப்பி அது அந்த ஆழ்குழியில் வச்சாலும் அதையும் தாண்டி 2 கிலோமீட்டர் உள்ளே போகுது. அதாவது மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ரொம்ப வந்து ஹைட் அதிகம், ரொம்ப வந்து ஹைட் அதிகம். என்னதான் ஹியூமன் வந்து 12 பேரை வந்து 1000 மில்லியன் மைலில் இருக்க அந்த நிலாவுக்கு 12 பேரை அனுப்ப முடிஞ்சாலும், இந்த நம்ம பூமியில் இருக்க இந்த 11 கிலோமீட்டருக்கு வெறும் 4 மனுஷங்களை மட்டும்தான் அனுப்ப முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் தண்ணியில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும். சாதாரணமாக ஒரு 5 அடி 6 அடி தண்ணிக்குள்ளே போனாலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது 11 கிலோமீட்டர் இருக்க இந்த ஆழ்குழியில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். கிட்டத்தட்ட 100 எலஃபண்ட்ஸை அவங்க தலையில் நிற்க வச்சா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். இந்த இதை வந்து கண்டுபிடிச்சோடனே நம்ம எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்கே, இதை எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு, பூமியில தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து விட்டுறாங்க. இதை ஆராய்ச்சி பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் கோல்டு வார் நடந்துட்டு இருக்கும் போது, அந்த டைம்ல ரஷ்யா வந்து இந்த மரீனா ட்ரென்ச் வந்து ஆராய்ச்சி பண்ற முயற்சியில இறங்குறாங்க. நாங்கள் பெரிய ஆளாக காட்டிக்கிறோம், நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா வந்து ஆளே இல்லாத ஒரு கப்பலை உள்ளே அனுப்புகிறாங்க. 10 கிலோமீட்டர் தாண்டினோடனே அந்த ஷிப்பு வந்து ரெக்கார்ட் பண்ண ஒரு மெட்டாலிக் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டை வந்து அந்த ரேடார் பதிவில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதோட 3 தலை கொண்ட ஏதோ ஒரு உயிரினம் அவங்க கப்பலை கிராஸ் பண்ணி போகிற மாதிரியும் ஒரு பதிவு இருக்குது. அந்த உயிரினம் பார்க்கறதுக்கு இந்த மித்ஸ் லெஜெண்ட்ஸில் இருக்க டிராகன்ஸ் அது மாதிரி இருக்கணும் ஆனால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிராகன்ஸ் வந்து தண்ணியில் வாழ்கிறதுக்கு வந்து எது தண்ணியில் வாழாது, அதனால் அது இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அது வாட்டர் டிராகனாக இருக்குமோ? உங்கள் கருத்துக்களை நீங்களும் பதிவு பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அமெரிக்கா ரெண்டு பேரை வந்து ஒரு கப்பலில் போட்டு ரெண்டு பேரை வந்து உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து இன்ஜினியர், இன்னொருத்தர் வந்து ஒரு ஆர்மி மேன். ரெண்டு பேரையும் வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. உள்ளே அனுப்பி அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வந்து எந்த அனிமல்னாலும் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம், இல்லை ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு உயிர் எந்த ஆபத்து வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சூசைட் மிஷன் மாதிரி இருந்திருக்கு. அந்த முதல் கப்பல் பதிவு பண்ண அதே இடத்துல அதே மெட்டாலிக் சவுண்டு தான் இந்த கப்பலும் பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் இந்த கப்பல் ஒரு பெரிய ஒரு உருவம் இந்த கப்பலை இடித்ததும் இந்த கப்பலில் ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு வந்திருக்கு. அதனால இவங்க 20 நிமிஷம் மட்டுமே இவங்க வந்து இந்த ஆழ்கடலில் இருந்துட்டு அடுத்த செகண்டே வெளியே போயிட்டாங்க. திருப்பி அந்த கப்பலில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கப்பலில் வந்து ஒரு பெரிய உயிரினம் வந்து இடித்ததுக்கான ஒரு மார்க்கும் அதோட பல் தடமும் இருந்திருக்கு. அந்த பல் தடம் எவ்வளோ சென்டிமீட்டர் தெரியுமா? கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் பல் தடம் அதில் இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய உயிரினத்தை யாருமே இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதோட 25 சென்டிமீட்டர் தடிமன் வயரவே அந்த உயிரினம் வந்து கடிச்சு பிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய உயிரினம் யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன உயிரினம் அப்படி சொல்லி ரிசர்ச் பண்ணும்பொழுது இந்த பெரிய மீன் இந்த உயிரினம் வந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இது மெக்லடான் அப்படின்ற ஒரு ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை பற்றி ஒரு மூவியே வந்திருக்கு, த மெக் அப்படின்ற ஒரு மூவியே வந்திருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு. இந்த ஃபிஷ்ஷு நம்ம உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆழ்குழியில் இன்னும் வந்து அந்த மீன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க.
அடுத்து இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம மக்கள்கிட்ட சொன்னோம்னா மக்கள் ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இதை சுத்தமா மூடி மறைச்சிட்டாங்க. ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அமெரிக்கா வந்து இந்த இந்த விஷயத்த வெளியே சொல்லும் போது இத்தனை வருஷமா அமெரிக்காவை மட்டும் மறைச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ரஷ்யா வந்து திருப்பி ஒரு கப்பலை வந்து உள்ள விடுறாங்க. அதுலயும் அந்த கப்பல்ல ஆள் இல்லை, முதல்ல அனுப்பின அதே கப்பல் மாதிரி அதுலயும் ஆள் இல்லை. இந்த கப்பலும் அதே இடத்துல இந்த ரெண்டு கப்பல் பதிவு பண்ண அதே மெட்டாலிக் சவுண்டை தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த கப்பல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ஒரு நீளமான ஒரு மீன் வாயிலிருந்து எலக்ட்ரிசிட்டியை கக்குற மாதிரி ஒரு மீன் வந்து இவங்க இவங்களோட ரேடார் பதிவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை இந்த ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு மீன் வருமே, ஒரு பெரிய ஒரு உயிரினம் வரும்ல நீளமாக எலக்ட்ரிசிட்டியை வெளியே கக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மீனை வந்து பார்த்ததா சொல்கிறாங்க. அதோட நம் இந்த ஆழ்கடலில் சில இன்னும் கொஞ்சம் சில உயிரினத்தையும் பார்த்துருக்காங்க. ஸ்னேல் ஃபிஷ் அதில் ஒன்று தான் இந்த ஸ்னேல் ஃபிஷ். இந்த ஸ்னேல் ஃபிஷ் வந்து ரொம்ப தின், அதாவது லைட்டா இப்படி கிழிச்சாலும் ஃபுல்லா கிழிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு பேப்பரை விட தின்னால டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கு, அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கு அந்த மீன். அந்த மீன் எப்படி அவ்வளோ ப்ரெஷர்லேயும் உயிர் வாழுது அப்படின்றத சயின்டிஸ்டால இன்னும் சொல்லவே முடியல. நம்ம ஊர்லலாம் ஆர்த்தோம் என்ன ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்குமா, ஆனால் இந்த மெரினா ட்ரென்ச்சில் கிட்டத்தட்ட 1 to 1.5 மீட்டர் வரைக்கும் மண்புழுக்கள் இருக்கான். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து நம்மலாம் வந்து அமீபா இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க இல்லையா, மைக்ரோஸ்கோப்பையும் தாண்டி ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குற எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பை மட்டும் வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அமீபியா, பாக்டீரியா இதெல்லாம் நம்ம அதை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம இந்த ஆழ்கடலுக்கு போனால் அமீபா, பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையும் நம்மளோட நேக்கட் ஐஸாலேயே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மெரினா ட்ரென்ச்சை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் வேற ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இன்னும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கார்னியா சைனிங் ஆஃப். பாய். லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.